Welcome to my JB's world. Hello friends. Hello kitties. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பிங்க் பாதாம் ஹல்வா. இதற்கு தேவையான பொருட்கள் 1 கப் பாதாம், 1 கப் பால், 1 கப் பிரவுன் sugar. எந்த கப் அளவுக்கு பாதாம் எடுக்கறீங்களோ அதே கப் அளவுக்கு பிரவுன் sugarம் பாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பிரவுன் sugar யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேண்டானா நீங்க சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், 2 சிட்டிகை பிங்க் ஃபுட் கலர், 4 டேபிள்ஸ்பூன் நெய், 1 சிட்டிகை உப்பு. நம்ம எடுத்து வச்சிருக்க பால்ல இருந்து 6 டேபிள்ஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க. அதுல 2 பிஞ்ச் பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. பாதாம் அல்வா ரெடி பண்றதுக்கு நம்ம முதல்ல பாதாம் பேஸ்ட் ரெடி பண்ணிரலாம். பாதாம் தோல் எடுக்கிறதுக்கு 1 கப் பாதாமை தண்ணியில 2 ல இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிருங்க. நீங்க உடனே செய்யணும் நினைக்கிறீங்கனா கொதிக்கிற தண்ணியில 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்போ பாதாம் நல்லா ஊறிடுச்சு, நம்ம தோல் எடுத்துறலாம். இப்போ தோல் எடுத்த பாதாமை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துறலாம். பால் சேர்க்கிறதுக்கு முன்னாடி 3 தடவை பல்ஸ் மோட்ல அரைச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பால் சேர்த்து கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிங்க் பாதாம் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதுல 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகின பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க பாதாம் பேஸ்ட் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாதாம் அல்வாவை ஃபுல்லா மிதமான ஃப்ளேம்லயே செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு பாதாம் நல்ல வெந்து அல்வா நல்ல டேஸ்டா கிடைக்கும். இப்ப நெய்ய பாதாம் எடுத்துடும் ஃபுல்லா. நெய்ய பாதாம் அப்சர்ப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பிரவுன் சுகரை சேர்த்துடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு அல்வா அடிபிடிக்காம இருக்கும். நீங்க உங்க உணவுல நிறைய பாதாம் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட சர்க்கரை அளவை சரியா வச்சுக்கும். முக்கியமா குழந்தைகளுக்கு வெயிட் லாஸ் ஆகாம பார்த்துக்கும். லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கலந்து வச்சிருக்க பிங்க் கலர் பாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. 10 நிமிஷம் கைவிடாம கிளறிட்டே இருங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. உங்க அல்வாவோட டேஸ்ட் இன்னும் சுவையா இருக்கும். மறுபடியும் 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ல ஒட்டாம வந்துச்சுனா ஹல்வா ரெடி ஆயிச்சுன்னு அர்த்தம். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சுவையான பிங்க் பாதாம் அல்வா தயாராயிடுச்சு. குட்டீஸ்க்கு இன்னும் ஸ்பெஷலா இருக்கணும்ன்றதுக்காக நான் ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் அழகுக்காக வச்சிருக்கேன். அன்பும் ஆனந்தமும் தருவது ஆரோக்கியமான சமையலே. மறக்காம YGB's World-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர், கமெண்ட், என்ஜாய் தி ரெசிபி.